எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வட்டம் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். சிபிராஜ், அதுல்யா, ஆண்ட்ரியா இவங்க மூணு பேரை வந்து இந்த படத்தில் மெயின் லீடாக பண்ணுறாங்க. இன்னும் நிறையா நடிகர்கள் படத்தில் இருக்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் வாரியர்ஸுடைய மூவி. ட்ரீம் வாரியர்ஸுடைய மூவி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓ2 நம்ம நயன்தாரா நடித்து, ஏன் நடித்தாங்கன்னு தெரியல, நடித்து வெளியே வந்த படம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. பெரிய அளவில் வந்துட்டு அந்த படம் வந்து போகலை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே ட்ரீம் வாரியர்ஸ் வந்து ஹாட் ஸ்டாரில் இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரெக்டாக ஓடிடி ரிலீஸ் தான் ஆகுது இந்த படமும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 29ஆம் தேதி இந்த படம் ஓடிடியில் தான் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அநேகமாக இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிபிராஜ் படங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல படங்களாக தான் இருக்கும், பட் சரியாக போகிறது தான் கிடையாது. லாஸ்ட்டாக வந்து அவருடைய மாயோன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே தேட்டரில், இன்னும் கூட ஒரு சில தேட்டர்களில் அந்த படம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டாரில் டைரெக்டாக ரிலீஸ் ஆகுது. 28ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கே உங்களுக்கு இது ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கும்.